ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நாங்கள் மும்பை ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஏற்கனவே கம்யூனிட்டியில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மும்பையிலிருந்து துபாய் போகிறதுக்காக நாங்கள் வந்தோம். ஸோ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையாக தான் இருந்தது. நாங்கள் கூட ஏன்னா கொரோனா டைம் முடிஞ்சு இப்போ ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறனால ரொம்ப அதிகமான ஃபார்மாலிட்டிஸ் போன மாதம் வரைக்கெல்லாம் இருந்துச்சு. லைக் 6 ஹவர்ஸ் முன்னாடி வந்துடணும் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகணுன்னா. அதே மாதிரி ஆர்டிபிசிஆர் போக இங்கே வந்துமே இன்னொரு சம் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ 6 ஹவர்ஸ் பிஃபோர் இருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ தான் ரீசெண்டாக நிறையவே வந்து லிபரலாக பண்ணிட்டாங்க. ஈஸியாக இருந்துச்சு. இப்போ அதுவும் நாங்கள் எப்போவுமே சீக்கிரமாக வர பழக்கம் உள்ளவங்க அப்படின்றனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து எல்லா செக்கிங் முடிச்சுட்டு இப்போ வந்து உட்காந்துருக்கோம். ஸோ என் கணவர் கூட சொல்லிட்டு இருந்தார், இந்த மும்பை ஏர்போர்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷத்துக்கே ஒரு ஃப்ளைட்டுங்கிற அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு அந்த டிராஃபிக் அதிகமாக இருக்கிற ஒரு பிஸியான ஏர்போர்ட் அப்படின்னு. இந்த கொரோனா டைமில் எல்லாமே ரொம்ப டவுனாக இருந்துச்சு. அகைன் இப்போது ஸ்டார்ட் ஆகி நல்லாவே போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் ட்ரிப் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கோம். நாங்கள் கடைசியாக 2019 அக்டோபர் டைமில் தாய்லாந்து போனது. அதுக்கப்புறம் என் கணவர் போயிட்டு வந்தார். நான் எனக்கு ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா, அதுக்கும் மேலே ஆயிடுச்சு. ஸோ வரும்போது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ நான் இங்கே பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃப்ளைட் எல்லாம் கூட தெரியுது. இதை பார்த்துட்டே உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம சீக்கிரமே வந்து நிறைய டைமும் இருக்கிறனால இங்கே உள்ள ஷாப்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்து ஒரு சின்ன வ்ளாக் போடலாம் அப்படிங்கிறத ஐடியா. ஸோ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரலான ஷாப்ஸ்லாம் நிறைய இருந்தது. சாக்லேட், வாட்சஸ், கிளாஸஸ், லிக்கர்ஸ், இது மாதிரி இதெல்லாம் நிறைய இருந்தது. ஸோ அதையெல்லாம் அப்படியே ஜஸ்ட்டு க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். அதுக்கடுத்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் லைட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வந்தப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஷாப் பார்த்தோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவோட கல்ச்சருக்குள்ள எல்லா திங்ஸ் வேறு வேறு ஸ்டேட்டில் உள்ள எல்லாம் ஹேண்ட்லூம்லேருந்து காட்டன் சாரியிலேருந்து நம்மளோட கல்ச்சர் ஃபுல்லாக எல்லாம் காமிக்கிற மாதிரி. மேபி ஃபாரினர்ஸ்லாம் வந்து அவங்க நல்லா விருப்பப்பட்டு வாங்குவாங்களா இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு விசா டிக்கெட் எதுவுமே இல்லாமல் ஒரு விஐபி எவ்வளோ சூப்பராக சுற்றுறாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி பிஜியன் அங்கங்கே 2-3 பார்த்தோம். இதில் நிறைய புத்தா அண்ட் கணேஷா கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ்லாம் பக்கத்தில் போய் பார்த்தேன், ஜஸ்ட் வெளியிலிருந்தே பார்த்தோம் முதல்ல. ஏன்னா ஒன்று வாங்கலங்கும்போது ஜஸ்ட் உள்ளே போய் ரொம்ப இதாக பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு மாதிரியாக இருந்தனால வெளியிருந்தே ஜஸ்ட் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜஸ்ட் ஒரே ஒரு இடத்துல கணேஷ் புத்தா எல்லாம் பார்க்கும்போது 8000, 6000 இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அது வேலை செஞ்ச விதம், அதோட ஆர்ட் சூப்பராக இருந்துச்சு. ராஜஸ்தான் செப்பல், அங்கே உள்ள ட்ரெடிஷனோடது. இது வந்து நம்ம இந்தியன் ரங்கோலி கோலத்தோடது வந்து ஸ்டென்சில் மாதிரி இருக்கும், அதோட கலெக்ஷன். இப்படி ஒன்று மிஸ் பண்ணாமல் எல்லா ட்ரெடிஷனோட கலெக்ஷனும் இருந்துச்சு. யானைகளோட நிறைய இது. அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே லேடிஸோட ஐட்டம் மாதிரி ஹேண்ட்பேக், சில அசசரிஸ்லாம் இருந்துச்சு. இயர்ரிங்ஸ், நெக் பீஸ் மாதிரி, ஒரு லாங் செயின் மாதிரி. ஸோ அதை பார்த்தோன்னே எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு ஒயிட் பார்த்தோன்னே ரொம்ப நல்லா இருக்குன்னு ரெண்டு பேருமே பார்த்தோன்னே சொன்னோம். லைக் எப்படி இருந்தது அப்படின்னா அது யானை தந்தத்தில் பண்ண மாதிரி, ஐவரியில் பண்ண மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்த்தேன், நான் ஜஸ்ட் ப்ரைஸ் பார்த்தேன், 855 சம்திங் இருந்தது. ஸோ அப்புறம் அப்படியே வந்துட்டோம், ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த கணேஷா பாருங்கள், எங்கே கணேஷாவை பார்த்தாலுமே அந்த பிள்ளையார் அப்படிங்கிறது அட்ராக்டிவாக இருப்பார். அதுக்கப்புறம் அங்கே சேல்னு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதுக்கும் சேல் இருக்கா அப்படின்னு கேட்டால் இதுக்கும் 50% இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 855 அரவுண்ட் 428 வந்துச்சு. அவர் சொன்னார், ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தோம்,
என் கணவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஒன்ஸ் ஒன்று வாங்கினதுக்கப்புறமா உள்ளே வந்து ஷாப்பு இன்னும் கொஞ்சம் நல்லாவே சுற்றி வீடியோ எடுத்தார் அவர். ஸோ இங்கே சில்வர் பியூர் சில்வர் கலெக்ஷன்லாம் இருந்துச்சு, அதையும் காமிச்சார் அவர் ஷாப்காரரு. ஸோ ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் நல்லாவே நம்ம ஒரு ஃப்ரீடத்தோடு எடுக்க முடியும். அதர்வைஸ் இல்லைனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பட் நமக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை. ஸோ அதை வாங்கிட்டு ஒரு ஃபுல் ரவுண்டு அந்த ஷாப்பை வீடியோ எடுத்தோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ பிடிச்ச ஷாப் அப்படின்னு பார்க்கலாம் இதாக இருந்துச்சு. மீதி எல்லாமே வாட்சு, இந்த மாதிரி ஹேண்ட்பேக் இப்படி எல்லாம் தான் இருந்து, இது ஒரு ட்ரெடிஷ்னலாக உள்ள ஹேண்ட்லூமில் செஞ்சது இப்படி இருந்துச்சு. அதே மாதிரி தான் இதுவும் அடுத்து இந்தியன் கல்ச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு. ஈவன் நான் போட்டிருக்கிற இந்த ஜாக்கெட்டும் கூட பார்த்தீங்கன்னா மணாலியில் அங்கே வாங்கினது. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி குளிருக்கு ஏத்தாப்பில் இருக்கும், ராஜஸ்தானில் காட்டனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் வைஸ் உள்ளதெல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் எல்லாம் ஃபுட் கோர்ட். இன்டோர் பிளான்ஸும் அந்த லைட்டிங் தீமும் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு பூவை தலைகீழே வச்சு லைட் போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்துச்சு. நம்மளோட போர்டிங் கேட்டு 77 ஸ்பைஸ் ஜெட்டில் தான் போகிறோம். துபாய் போயும் எந்தெந்த இடம் முடியுதோ அதெல்லாம் உங்களுக்கு வ்ளாகாக கவர் பண்ணி போட ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ளாக் கூட பார்க்கலாம். நன்றி.